லண்டனுக்கு எஸ்கேப் ஆகி போறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்ட நேரத்தில் தான் நேற்று வந்து கொச்சியில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க. இந்த செந்தில் பாலாஜியுடைய தம்பி மந்திரி கிடையாது, அவர் கட்சியில் கூட உறுப்பினராக இருக்காராங்கிறது நமக்கு எல்லாம் தெரியாது. ஆக இவர் சாதாரண மனிதனாக தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. இவர் அமைச்சர், இலாக்கா இல்லாத அமைச்சருங்கிற முறையில் இவர் ட்ரீட்மெண்ட்டே வேற, அவருடைய ட்ரீட்மெண்ட்டே வேற. இவங்க எப்படி வந்து பத்து ரூபான்னு வந்து குடிகாரங்கிட்ட கறந்து எடுத்து கோடிக்கணக்கில் சேர்த்தாங்களோ அதே மாதிரி ஈடி என்ன பண்ணும்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேபினட்டே இந்த ஷாக்கில் வந்து ஆடி போயிருக்குது அப்படிங்கிறது அவர்களுடைய நடைமுறைகளை நல்லா தெரியுது. அவர் முன்கூட்டி என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு நெஞ்சு வலிக்குது, எனக்கு நெஞ்சு வலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. செந்தில் பாலாஜி கூட வயதில் குறையவர். இவர்கள் எல்லோருமே திட்டமிட்டு இதுல இருந்து எப்படியாவது வெளியில வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான். அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நகர்வுகளையும் கவனித்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விஷயத்தை ரியல் ஒன் வாய்ஸ் மக்களுக்காக மக்களின் குரலாக செய்து கொண்டிருக்கு. ரியல் ஒன் வாய்ஸில் வெளியாகக்கூடிய பல்வேறு வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரியல் ஒன் ஃபேமிலியோட மற்ற சேனல்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மேலும் பல எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்களுக்கு அங்கேயும் பின்தொடருங்கள். நன்றி. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணசாமி இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு நீண்ட நாள் ஒரு போராட்டமே சொல்லலாம் சார். அசோக் குமார் வந்து லண்டன்ல இருக்காரு, கப்பல்ல மிதந்துட்டு இருக்காரு, விமானத்துல பறந்துட்டு இருக்காருலாம் ஒரு இஷ்யூ போயிட்டே இருந்துச்சு. ஈடியும் வந்து கைது செய்ய மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல ஈடி வந்து நேத்தி வந்து அதிரடியா கொச்சின்ல வச்சு அவரை கைது பண்ணிருக்காங்க. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக சார் இருக்கும்? செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக் குமார் நேற்று வந்து கொச்சியில வச்சு கைது பண்ணியிருக்காங்க. அவர் வந்து லண்டனுக்கு எஸ்கேப் ஆகி போகிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்ட நேரத்தில் தான் அவரை வந்து பிடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீது குற்றப்பத்திரிக்கை வந்து 3000 பக்கம் தாக்கல் பண்ணியாச்சு. இன்றைக்கு காலையில் அவர் வந்து அந்த குற்றப்பத்திரிக்கை நகல் எனக்கு வேணும் அப்படின்னு மனு போட்டிருக்கார். அப்போ செந்தில் பாலாஜியினுடைய விஷயங்கள் வந்து இன்னும் முடிவடையலை. அவருடைய தம்பி வந்து 4 சம்மன் கொடுத்து கூட அவர் ஆஜராகலை. அவர் முன்கூட்டி என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு நெஞ்சு வலிக்குது, எனக்கு நெஞ்சு வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். செந்தில் பாலாஜி விட வயதில் குறையவர். ஆக இவர்கள் எல்லோருமே திட்டமிட்டு இதிலிருந்து எப்படியாவது வெளியில் வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன செய்தி சொல்கிறாங்கன்னா, அவர் லண்டன்லேருந்து வந்துட்டு திரும்பி லண்டன் போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடும் போது தான் வந்து அவரை கைது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. லண்டன்ல இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு பாதுகாப்பு, இங்க வராரு, வந்துட்டு திரும்ப போலாம் அப்படின்னு வராரு. இங்க யாரையாவது சந்திச்சு ஏதாவது முக்கியமான விஷயங்களை பகிர்றதுக்காக வந்திருப்பாரு. வந்திருக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி 5 நாட்கள் வந்து அவர் வந்து ஈடி காவல்ல இருந்திருக்காரு. அவர் வந்து ஈடியினுடைய பெரும்பாலான குவஷன்களுக்கு அவர் பதிலே சொல்லலையா, எனக்கு தெரியாது, என் தம்பியை தான் கேட்கணுங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பார் போல இருக்கு. ஆக இவர் வந்து அது சம்பந்தமாக கூட வந்திருக்கலாம், அல்லது வேற ஏதோ விஷயங்களுக்காக அவர் வந்திருக்கலாம். ஆக இவருடைய மனைவிக்கும் சம்மன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இவங்க மாமியாருக்கும் சம்மன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆக அவங்க சைடில் 3 பேருக்கு சம்மன் இஷ்யூ பண்ணிட்டாங்க. இப்போ அசோக் குமார் வந்து கைது பண்ணிட்டாங்க. இப்போ ஈடி வந்து அவர்களுக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. ஏன்னா ஈடியில் இவரை செந்தில் பாலாஜியினுடைய தம்பியை ஒன்றா சென்னை கோர்ட்டில் வந்து அவரை ப்ரொடியூஸ் பண்ணலாம், அல்லது கேரளா கோர்ட்லேயே ஏற்கனவே அவரை ப்ரொடியூஸ் பண்ணி அவரை நாங்கள் கைது பண்ணியிருக்கோங்கிறதுக்கு ஒரு அட்டாட்சி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவரை கொண்டு வந்து விசாரிக்கிற இடம் வந்து கிரைம் ஆஃப் அக்கரன்ஸ் வந்து இது சென்னை தான். அப்போ இங்கே கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரலன்னா இவர்களுடைய பெங்களூர்லேயே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே வைத்து கூட அவர்கள் பண்ணலாம். பெங்களூரில் வைத்து பண்ணுறதுக்கு பதிலாக திகாருக்கு கூட கொண்டு போயிடலாம். இப்போ இந்த விஷயத்துல செந்தில் பாலாஜி இப்போ சிக்கியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய மனைவி நிர்மலா பேர்ல இந்த வீட்டை வந்து ஈடி முடக்கியிருக்காங்க. அடுத்த கைது வந்து அசோக்குமாரோட மனைவி நிர்மலா கூட இருக்கலாம் அப்படின்னு பேச தொடங்குறாங்க. உடனே அசோக் குமார் சிக்கிறாரு அப்படின்னா, ஓகே இனிமே ஈடிக்கு நம்ம வந்து தண்ணி காட்ட முடியாது,
அப்படி செஞ்சோம்னா நம்ம குடும்பத்துக்கு அடுத்த டார்கெட் போயிடும் அப்படின்னு. அதுதான் இப்போ எனக்கு கிடைத்த தகவல் படி மற்றவர்களும் பேசிக்கிட்ட செய்தியில் என்னென்னா, பெண்களை கைது பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து தேவையற்றது, அதனால் நீங்களே வந்து இந்த விஷயத்தை பார்த்துக்குங்க, நடந்த விஷயங்களை நீங்கள் உண்மைகளை சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கள் உறவினர்கள் நெருக்கல் கொடுக்கலாம் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கரூரில் பேசிக்கிறாங்க. அப்போ என்னென்னா, பெண்களை கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறதுனால அவங்க பயந்துக்குவாங்க, என்ன கேட்குறாங்களோ அதை உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்க. இப்போ இவர்கள் அந்த அவர்களுடைய மனைவியோ மாமனாரோ மாமியாரோ அந்த சொத்தில் டைரக்டாக இன்வால்வ் ஆகலை, இந்த குற்றங்களில் இன்வால்வ் ஆகலை. அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு இடத்த வாங்கியிருக்காங்க. அவர்களுக்கு பெரும்பாலும் அது தெரியாமல் இருக்கலாம், ஏன்னா 30 கோடிக்கு அது அடமானம் வச்ச விஷயமெல்லாம் வந்து வீட்டு பெண்களுக்கெல்லாம் அது தெரியாது. அப்போ அது தெரியாமலேயே இவர்கள் வந்து அதை 10.80 கோடி 10 கோடி ரூபாய் 11 கோடி ரூபாய்க்கு அவங்க வந்து 11 லட்சம் ரூபாய்க்கு வந்து பதிவு பண்ணுந்தாக கையெழுத்து போடுன்னா அவங்க போட்டிருப்பாங்க. பெண்களுக்கு வந்து அவ்வளவு டீப்பான ஞானம் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைச்ச. நீங்க சொல்றபடியே சார், இந்த வழக்குல ஒரு முக்கிய புள்ளியா இருந்தவர் அசோக்குமார். செந்தில் பாலாஜிக்கு மாட்டுவாரா மாட்டாராங்கிறது அசோக்குமார் கையில தான் இருந்துச்சு. ஆமா, இப்போ அசோக்குமாரையும் இடி வந்து தன் வசம் எடுத்துட்டாங்க. ஆமா, அப்படிங்கிறப்போ இந்த வழக்கு எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இந்த வழக்கு இனி வேகம் எடுக்கும், நல்ல வேகம் எடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் அதாவது வந்து செந்தில் பாலாஜியினுடைய தம்பி மந்திரி கிடையாது, அவர் கட்சியில் கூட உறுப்பினராக இருக்காராங்கிறது நமக்கெல்லாம் தெரியாது. ஆக இவர் சாதாரண மனிதனாக தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. இவர் அமைச்சர், இலாக்கா இல்லாத அமைச்சருங்கிற முறையில் இவர் ட்ரீட்மெண்ட்டே வேற, அவருடைய ட்ரீட்மெண்ட்டே வேற. அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கிட்டேருந்து எல்லா விஷயத்தையும் கறந்து எடுத்துருவாங்க. இவங்க எப்படி வந்து 10 ரூபா 10 ரூபா 10 ரூபான்னு வந்து குடிகாரங்கிட்ட கறந்து எடுத்து கோடிக்கணக்கில் சேர்த்தாங்களோ, அதே மாதிரி ஈடி என்ன பண்ணோம், எல்லா விஷயத்தையும் கொக்கி போட்டு எல்லாத்தையும் காட்டிடும். இப்போ செந்தில் பாலாஜியினுடைய விசாரணையிலேயே பல ஆதாரங்களை காட்டித்தான் வந்து செந்தில் பாலாஜி அப்செட் ஆயிருக்கார். இந்த ஆதாரங்கள்லாம் எப்படி இவங்க தேடி எடுத்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் பத்திரிகையில் செய்திகள் போடுறான். அப்போ இது வந்து எப்படியாவது ஒரு விதத்தில் சில சில விஷயங்கள் கசியும். அந்த கசியிற விஷயத்தை வச்சு பார்க்குற போது செந்தில் பாலாஜி வந்து மிரண்டு போயிருக்காருங்கிறது தான் தெரியுது. இந்த பண டிரான்சாக்ஷன், இந்த பணத்தை வைத்து வாங்கிய சொத்துக்கள், இந்த சொத்துக்களினுடைய யார் யார் பெயரில் இருக்குது, அந்த 60 டாக்குமெண்ட் எடுத்தாங்க பாருங்கள், அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து இப்போ ப்ரூஃப் ஆகி போச்சு. அது எல்லாமே சேர்த்து தான் இப்போ வந்து 3000 பக்கமாக எஃப்ஐஆர் போட்டாங்க. அப்போ அவருக்கு எஃப்ஐஆர் போட்டதுக்கு காரணம் என்னென்னா, இவர் செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா திமுக வக்கீல்கள் என்ன சொன்னாங்க, இன்றைக்கு வந்து அவருக்காக ஜாமீன் பெட்டிஷன் நாங்கள் போடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆக ஜாமீன் வந்து இன்றைக்கு கொடுக்கக்கூடாது என்பது ஈடியினுடைய வாதமாக இருக்கும். மரியாதைக்குரிய நீதியரசர்கள் என்ன முடிவு பண்றாங்கிறது அது கோர்ட்டை பொறுத்து தான் இருக்கு. அசோக்குமார் வெளியில இருக்கிறப்பவே அவர் யாருடைய பாதுகாப்புல, யார் அவரை வந்து பேக்கப் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாவே இருந்தது. இப்போ ஒருவேளை செந்தில் பாலாஜி தான் பேக்கப் பண்ணாரு, இல்ல ஆளும் அரசு தான் பேக்கப் பண்ணுச்சு அப்படின்னா, ஈடியோட நடவடிக்கை வந்து அதுக்கு எந்த அளவுக்கு தீவிரம் காட்டுவாங்க? ஆமா, ஒரு குற்றவாளியை நீங்க மறைச்சு வைக்கிறது கூட குற்றம் தானே, குற்றவாளிக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கறது கூட குற்றம் தான். இப்போ அவர் வந்து செந்தில் பாலாஜியோ அல்லது அசோக்குமாரோ தான் தாங்கள் எங்கே இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லணும். ஆனால் ஈடிக்கு தெரியும் தெரியும் அப்படின்னு தான் எல்லா ஊடகங்களும் சொல்லிட்டு இருக்குது. ஈடியே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எங்கே இருக்காங்கங்கிறது எங்களுக்கு தெரியும்னு. இப்போ கடைசியில் என்ன உண்மை தெரிய வந்திருக்குதுன்னா, அவருடைய செல்ஃபோனை வந்து கொச்சியில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அந்த செல்ஃபோன் சிக்னலை வச்சு தான் இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஒரு செய்தி நேற்றுக்கு வந்தது. அதுதான் உண்மையாக இருக்கும். அவர் வந்து ஏதோ அவசரத்துக்கு அந்த செல்ஃபோனை ஓப்பன் பண்ணியிருக்கலாம், அல்லது வேறு யாரோ செல்ஃபோனில் அவர் பேசலாம். அப்போ ஓப்பன் பண்ண உடனே இந்த சிக்னலை வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, கரெக்டாக இங்கே ஒர்க் பண்ணுதுன்னு சொன்ன உடனே டகார் அங்கே போய் பிடிச்சிருப்பாங்க. நீங்கள் சொல்லும்படியே அசோக்குமாரோட இந்த கைது அப்படிங்கிறது ஈடிக்கு வந்து பிளான் பண்ணதாக இருக்கலாம், ஆனால் செந்தில் பாலாஜிக்கோ திமுக அரசுக்கோ எதிர்பாராத ஒரு கைது, இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஷாக்கை கொடுத்துருக்கோம்? நிச்சயமாக இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஷாக் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேபினட்டே இந்த ஷாக்கில் வந்து ஆடி போயிருக்குது அப்படிங்கிறது அவர்களுடைய நடைமுறைகளை நல்லா தெரியுது. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை முதலமைச்சர் அவ்வளோ பெரிய கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி தெரியல, பட்டும் படாத மாதிரி அவர் போகிறாரு. ரெண்டாவது வந்து 1989 சட்டசபையில் நடந்த நிகழ்ச்சி, அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கவே இல்லைன்னு வந்து விழாவில் பேசுகிறாரு.
ஆனால் எல்லா எவிடன்ஸஸும் மக்கள் காட்டுறாங்க. பாண்டிச்சேரி மரியாதைக்குரிய பாண்டிச்சேரி கவர்னர் கூட அதற்கு அதன் சம்பவம் நடந்தது தான் அப்படிங்கிறாங்க. அப்போது தமிழ்நாட்டில் மக்கள் நலத்திட்டங்களோ தமிழ்நாட்டு நிர்வாகமோ மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவருடைய கவனத்தில் இல்லை. அவருடைய கவனம் முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி, அசோக் குமார் இவர்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத சுற்றி தான் வட்டமிடுது. அப்படிங்கிறதுனால தான் ஒரு தாட்லெஸ்னஸ். நீங்கள் சொன்ன மாதிரியே சார், செந்தில் பாலாஜி வந்து ஒரு இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்காரு. அவரை வந்து இடி ஹேண்டில் பண்ணுற விதம் அப்படிங்கிறது வேறையா இருக்கும். ஆனால் அசோக் குமாரை அவங்க எப்படி வேணாலும் தன் பக்கம், அதாவது வளர்ச்சி கேள்விகள் கேட்கலாம்ல, அப்படி கேட்டா அதற்கு அவர் மறுப்பு தெரிவிச்சுட்டு செந்தில் பாலாஜி மாதிரியே அமைதியாக உட்காந்துட முடியுமா? முடியாது, முடியாது. காரணம் என்னங்கிட்ட எவிடன்ஸ் காட்டுறாங்கல்ல. இப்போ நீங்கள் இந்த இடத்துல இவ்வளோ ரூபாய் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணீங்களா, அல்லது இந்த சொத்து வாங்கினீங்களா, இவர் பேரில் வாங்கியிருக்கீங்களா, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அத்தனை எவிடன்ஸும் இடி கையில் சிக்கி போச்சு. அப்போ இல்லைங்க அது எனக்கு தெரியாது அப்படின்னா, இந்த இதுக்கு என்ன இந்த டாக்குமெண்ட்டுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு அப்செட் ஆகிடுவார். இல்லை, இப்போ ரெண்டு கேள்வி கேட்டாவே அப்செட் ஆகிடுவார். மூணாவது கேள்விக்கும் எவிடன்ஸ் அவங்க காட்டும்போது சரி நம்ம வசமாக மாட்டிட்டோம், நம்ம வந்து தவறான பதிலை சொன்னோம்னா இடி நடவடிக்கை நம்ம மேலே எடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ரெக்கன்சிலேஷனுக்கு அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. செந்தில் பாலாஜி வேற கேள்வி கேட்ட கேள்விக்கெல்லாம் என் தம்பிக்கு தான் தெரியும், தம்பிக்கு தான் தெரியும் வேற மாட்டி விட்டு. ஆமாம், உண்மைதான், உண்மைதான். அவர் வந்து வேற யாரோ ஒருத்தர் பேரை சொல்லாமல் என் தம்பி பேர் தான் சொல்லியிருக்காருங்கிற போது கட்சியை காப்பாற்றுறாருன்னு தானே அர்த்தம். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, ஒரு வாரத்துக்கு வந்து நார்மலாகவே என்ன செய்தி பத்திரிகையில் வருது, 250 கோடி ரூபாய் அளவுக்கு அவங்க கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, அவர்களுடைய இன்கம் வந்து வாரத்துக்கு 250 கோடி அப்படிங்கிற போது இது நினச்சி பார்க்க முடியாத ஒரு அமௌண்ட். 25 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் கூலிக்கு அல்லாடுறவன் இந்த நாட்டில் எத்தனை பேர் இருக்கான்? கரண்ட் பில் கட்ட முடியாமல் அல்லாடுறவன் எவ்வளோ பேர் இருக்கான்? தக்காளி வாங்க முடியாமல் 200 ரூபாய்க்கு போச்சே. அப்படி இருக்கிற மக்கள் மத்தியில் இவங்க 250 கோடி ரூபாய் ஒரு வாரத்துக்கு சம்பாதிக்கிறாங்கங்கிற போது மக்கள் வந்து மிக வியப்பாக பார்க்குறாங்க. என்னடா இது, எந்த ஆட்சியிலுமே இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையா? நம்ம காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேருந்து நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். மற்ற மாநிலங்களையும் இப்படி ஒரு ஸ்கேமும் ஊழலும் வந்ததே கிடையாது. அப்போ மக்கள் வந்து ரொம்ப கூர்மையாக இதை கவனிக்கிறாங்க. அப்படி பார்க்குற போது செந்தில் பாலாஜி இவ்வளவு பணத்தை வந்து அவர்கள் செந்தில் பாலாஜியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரத்தில் கிங் பின்னாக இருந்திருக்கார் அவருடைய தம்பி. இவருக்கு கீழே தான் இந்த வீரா சாமிநாதன், மற்றபடி தயர்மணி, அப்புறம் வந்து கொங்கு மிஸ் குமார், இவங்கெல்லாம் வந்து கரூரில் ஒரு டீமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் கரூர் கேங் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த கைதுங்கிறது பல பேருடைய தூக்கத்தை நிரந்தரமாக கெடுத்துருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். நிச்சயமா, நிச்சயமா பலருடைய தூக்கத்தை கெடுத்தது மட்டும் இல்லாமல் தென் வாட், அடுத்து என்ன, நம்ம வீட்டுக்குள்ளே நுழைவாங்க அவங்கள. அப்போ இவர்கிட்டவே ஆதாரத்தை காட்டினவங்க, அப்போ யார் யாருடைய பேரில் அந்த சொத்து இருக்குது அப்படிங்கிற போது நீ அந்த சொத்தை வாங்கினியான்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்போ அவர்களை கூப்பிட்டு கேட்டாங்க, ஐயா சாமி எனக்கு தெரியாதுன்ட்டு ஓடிட்டாங்கன்னா? அப்போ இந்த குற்றங்கள் ப்ரூவ் ஆகிறதுக்கான ஆதாரங்களை வந்து இடி கரெக்டாக பிடிச்சிருக்காங்க. நீங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இடி டிபார்ட்மெண்ட் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் யார் மேலேயும் வந்து ஒரு பொய் கேஸ் போடாது. நீங்கள் பொய் கேஸ் போட்டுதுன்னு வைக்க சட்டத்திலேயே இடம் இருக்குது. என்னென்னா, அந்த சப்போஸ் அந்த பொய் கேஸ் போட்டு தோத்துதுன்னு வைங்க, கத்தி மாதிரி இது குறுக்க திரும்பிக்கும். இவங்களுக்கு இடி பீப்புளுக்கே வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு அதில் ப்ரொவிஷன் இருக்குது. அதனால் இவர்கள் வந்து 6 மாதம் 8 மாதம் அவங்கள அப்சர்வ் பண்ணி அதற்கு பிறகு தான் இவர்களை வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவர் அசோக் குமாருடைய மூமெண்ட் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு பார்த்து தான் இந்த ரைடுகளை வச்சு அவரை ட்ராப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவர் வந்து தப்பிச்சு போகிறதுக்கான முஸ்தீபுகள் ஃபுல்லாக இறங்கிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் விட்ட ஆளை பிடிக்க முடியாதுன்னு அமைக்கிட்டாங்க. ஒரு பக்கம் அசோக் குமார் மீதான அந்த கைது நடவடிக்கை போயிட்டு இருக்கு, இடி வந்து என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போறாங்க அப்படின்னு எல்லாமே காத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் செந்தில் பாலாஜி தரப்புல வந்து அவர் மீது பதியப்பட்ட எஃப்ஐஆர் காப்பி முழுசா அந்த டீடைல் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது என்ன காரணமாக இருக்கும்? நீங்கள் 3000 பேஜஸில் வந்து ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டியில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரைடே கொடுத்துரு, சாட்டர்டே ஃப்ரைடே கொடுத்துருக்காங்க. அதனுடைய காப்பி வந்து எப்படின்னா, கோர்ட்டு வந்து அவர்களுடைய வக்கீல் மூலமாகவே இந்த எஃப்ஐஆர் காப்பி அவர் பதில் சொல்கிறதுக்காக கொடுக்க கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, முந்திக்கிட்டு எங்களுக்கு ஒரு காப்பியை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க.
ஏன்னா அரசாங்க தரப்பிலிருந்து இவர் மீது என்ன குற்றம் இருக்குதுங்கிறத கோர்ட்டில் சொல்கிறாங்க. கோர்ட்டு வந்து என்ன கேட்கும், இதற்கான பதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும். அப்போ இதையும் வந்து ஈடிக்கு கொடுப்பாங்க அவங்க, கோர்ட்டு மூலமாக தான் இந்த இது நடக்கும். அப்போ இவர்கள் வந்து இவருடைய ரகசியங்கள் என்னென்ன இவர் சொல்லியிருக்காரு, என்னென்ன சொல்லலைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் விருப்பப்படுது. அதுதான் இவ்வளோ அவசரப்பட்டு அதை கேட்குறாங்க. அப்போ இவர்கள் முன்ஜாக்கிரதை ஆகி பார்க்குறாங்க தமிழ்நாடு அரசாங்கம், புரியுதா உங்களுக்கு? அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து கோர்ட் ஆர்டர் பண்ணி வரக்கு எப்படி ஒரு வாரம் ஆகிடும். அதற்கு முன்னாடி இந்த அரசாங்கத்தில் இவர் கஸ்டடியில் இருக்கும்போது, இடி கஸ்டடியில் இருக்கும்போது என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் விரும்பும். அப்பொழுது தான் வந்து இந்த அரசாங்கம் முன்ஜாக்கிரதையாக பிளான் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இவர்கள் அந்த காப்பியை வந்து உடனடியாக கேட்டதுக்கு காரணம் வந்து இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பயமும் கிளியும் தான் காரணமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இதுவரை பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.